கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 21 வயது கல்லூரி மாணவி வெற்றி பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள சூளகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்டது காட்டிநாயகன் தொட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 21 வயதான இளம்பெண் சந்தியாராணி வெற்றி பெற்றுள்ளார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 108 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் அவர் 1056 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் 948 வாக்குகளும் பெற்றுள்ளார். ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தியாராணி கல்லூரி மாணவி ஆவார். அவர் கர்நாடக மாநிலம் மாலூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் BBA 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவரது தந்தை ஜெயசாரதி முன்னாள் காட்டிநாயகன் தொட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஆவார். தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை சந்தியாராணியிடம் சூளகிரி வட்டார வளர்ச்சி அலுவலரும் தேர்தல் அலுவலருமான விமல் ரவிக்குமார் வழங்கினார். வெற்றிக்கு பிறகு பேசிய சந்தியா, மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் சாலை போக்குவரத்து ஆகியவற்றில் கவனம் செலுத்துவேன் என தெரிவிச்சிருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.